நேற்றுக்கு நம்ம போட்ட ஷார்ட்ஸில் உங்களுக்கு பேக்கிங் ஜேர்னி சொல்லணுமா இல்லை யூடியூப் ஜேர்னி சொல்லணுமான்னு கேட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட பேக்கிங் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் நம்ம இன்றைக்கே சொல்லிடலாம் நான் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஓவன் வாங்கினேன் பேக்கிங் பற்றி ஒரு டாட்டு வரைக்கும் தெரியாத டைமில் நான் ஓவன் வாங்கினேன் இந்த ஓவன் எதுக்காக வாங்கினேன்னா ஏதோ ஒரு இடத்து இதுலேருந்து இருந்து எங்களுக்கு சேவிங்கில் உள்ள அமௌண்ட் கிடச்சிருந்து வீட்டில் அப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருந்ததுனால ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு இந்த ஓவனை வாங்கிட்டு வந்தேன் அந்த ஓவனில் என்ன பண்ணுவாங்க எது பண்ணக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ நான் வந்துட்டு இதை வாங்கி கொஞ்ச நாள் அப்படியே வந்துட்டு எந்த யூஸ்மே பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு ஆனால் வந்துட்டு எனக்கு கேக் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் கேக் ட்ரை பண்ணுவேன் ஆனால் எப்போவுமே ஃப்ளாப்பாக தான் போகும் குக்கரில் செஞ்சிருப்பேன் அதுக்கப்புறமா இந்த ஓவன் வாங்கி சும்மாவே தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போயிடுவாங்களா மேரேஜ் ஆகின புதுசில் நான் தனியாக இருப்பேன் அதனால் வந்துட்டு அந்த டைமில் ஏதாச்சும் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா தப்பாக வந்துச்சுனாலும் நம்ம தூர போட்டுடலாம்ல அப்படின்ட்டு செய்வேன் எப்போ செஞ்சாலும் கல் மாதிரியே தான் வரும் அதை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்தப்பறம் நான் வந்துட்டு நினைப்பேன் இருக்குன்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட கொடுப்பேன் அவங்க சொல்லுவாங்க இந்த இதில் வரக்கூடிய நாய் என்னதான் அது வந்தேன்னா தூக்கி ம மண்டை உடஞ்சி போயிடும் அப்படிம்பாங்க அப்படி சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது கல் மாதிரி தான் இருக்கும் எனக்கே தெரியும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே கேப் விட்டுருவேன் என்னடா இது ஒரு நாளும் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேப் விட்டுருவேன் எனட்டான் நான் அப்போ பீட்டர் எதுவுமே கிடையாது நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் இல்லாட்டி வந்துட்டு நம்ம ஸ்பூன் உண்டுல அந்த ஸ்பூன் விஸ்க்கு கூட கிடையாது அந்த ஸ்பூனை வச்சே பீட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மணிக்கூர்லேருந்து பீட் பண்ணிவிட்டு நல்லா கை வலிக்கே பீட் பண்ணிவிட்டு கேக் செய்வேன் அது என்ன ஆயிரும்னா ஓவர் மிஸ் மிக்ஸ் ஆகிரும்னு நினைக்கேன் அது கேக்கு கல் மாதிரியே தான் வரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓவன் ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே யூஸ் பண்ண தெரியாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளாடி முட்டையை போட்டு ஓவனுக்குள்ளே முட்டை வேக வைப்பேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணலாம்ல அதனால் கண்ணாடி கிளாஸில் போட்டு கொண்டு வச்சுருக்காங்க அது என்ன ஆகிட்டுன்னா முட்டை வந்து வெடிச்சிடுச்சு வெடிச்சு அந்த ஓவனுக்கு உள்ளாடி இருக்கும்லாம் அந்த லைட்டு வந்துட்டு வெ வெடிச்சு போயிடுச்சு ஐஏமாயிடுச்சு வாங்கி ஓவன் வாங்கி இது வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளலாம் நடந்துருக்கும் அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் நல்லாக்காமே இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு அது சரி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்துட்டு எப்படியாவது ஒரு பீட்டரை வாங்கிடணும்னு சொல்லிட்டு மீஷோ இருக்குலாம் மீஷோலேருந்து தான் ஒரு பீட்டரை வாங்கினேன் அது அப்போ வந்துட்டு மீஷோவாக அமேசானாக கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அமேசான் நினைக்கிறேன் அதில் வந்து வாங்கினேன் அந்த பீட்டர் வந்துட்டு அப்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் எவ்வளோ ரூபாய் வந்துச்சு அதை வாங்கி என் கையில் கிடச்சோடனே எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய சொத்து வாங்கின மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னதோ ஒரு கிடைக்கவே செய்யாத பொருள் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி அப்படி இருந்துச்சு அப்புறம் அந்த பீட்டர் கையில் கிடச்சோடனே ரெண்டு மூணு நாளுக்கு அந்த டைம் தான் அந்த டல்கோனா காஃபி எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஒரே டல்கோனா காஃபி அடிப்பு தான் அதுக்கப்புறமேட்டு அப்படியே என்ன பீட்டரை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஆனால் என்னென்னா எங்கள் மாமனார் வந்து வீட்டில் இருப்பாங்க அப்போது அப்போ மாமனார் கூடால இருந்தோமா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எதாவது செய்வோம் அந்த சத்தம் அந்த பீட்டரோட சத்தம் அவங்களுக்கு கேட்டால் கூட திட்டிருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எப்பவாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே போனாலும் டபக்குன்னு அந்த பீட்டரை எடுத்து எதாவது பீட் பண்ணி எதாவது செஞ்சிருவேன் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சுருவேன் அப்படியே தான் கொஞ்ச நாள் இருந்துச்சு அதனால் எனக்கு வந்துட்டு கேக் ட்ரை ட்ரை பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு இது இருக்காது ஒரு ஒரு மாதிரி ஒரு பயம் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இவா சும்மா சும்மா செஞ்சு தூர போட்டுட்டுருக்கா நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக ட்ரை பண்ண மாட்டேன் எப்போ மாதிரி எல்லாரும் வெளியே போகிற நேரத்தில் ட்ரை பண்ணுவேன் அது சொத பலாயிரம் தூர போட்டுருவேன் அப்படியே தான் நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிரச்சனையாலாம் நாங்கள் வந்துட்டு தனியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு தனியாக போன அப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த நம்ம தனியெல்லாம் இருப்போம் அதனால் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கேக் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு கேக் வ கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டு ஆனால் வந்து என்னென்னா கேக் வந்து ஹைட்டு வராது அப்புறம் வந்துட்டு தான் அந்த டின் சைஸை வந்து நம்ம சின்னதாக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டி என்னிட்டே அப்போ வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கொயர் டின்னும் ஒரே ஒரு ரவுண்டு டின்னும் மட்டும் தான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு திருப்பி ஒரு சின்ன நம்ம வந்துட்டு அந்த டால் கேக் டின் உண்டுல அந்த டின் வந்துட்டு ஒரு மூணு டின் சேர்ந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வந்துச்சு நான் அது அமேசானில் தான் அதுவுமே வாங்கினேன் அதை வாங்கின ட்ரை பண்ணும்போது நம்ம கேக் வந்துட்டு கொஞ்சம் டாலாக வரும் அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இந்த இதில் இந்த க்ரீம் போடுறாங்களா இது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தேன் கடைசியில் எனக்கு கிடைக்கவே இல்லை கடைக்கு ஒரு நாள் போகும்போது ஃப்ரெஷ் கிரீம்னு ஒன்று இருந்துச்சு ஓ இது தான் அந்த க்ரீம்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு நான் பீட் பண்ணுவேன் அது என்ன ஆயிரும்னா பட்டர் ஆயிரும் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தேனா ஃப்ரெஷ் க்ரீமில் இருந்துகிட்டே நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஆனால் பட்டர் ஆயிரும் நான் ஓவர் பீட் பண்ணிடுவேன் ஆனால் பண்ணவும் முடியாது ஆனால் ஃப்ரெஷ் க்ரீமில் வந்துட்டு நம்ம பிக் வராது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வரும் நம்ம அந்த திக்காக வர ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஓகே அதுக்கு மேலே பீட் பண்ணிட்டோன்னா பட்டர் ஆயிரும் அப்படியே தான் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஆனால் கேக்கில் அப்ளை பண்ணி நல்லா தின்னுவேன் ஹஸ்பண்டுகிட்டேயும் கொடுப்பேன் அவங்க ஆனால் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க நல்லா அவங்களுக்கே தெரியும்ல இது எப்படியும் நல்லா இருக்காதுன்னு இருந்தாலும் மனசாட்சி இல்லாமல் அவங்கக்கிட்ட கொண்டு கொடுப்பேன் அவங்க சாப்பிடலைன்னா அதுவும் திட்டுவேன் நல்லா அழகாக செய்து தந்திருக்கேன் நீ திங்க மாட்டேங்கிறியன்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டுவேன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னடா இது இப்படியே வந்துட்டுங்க சொல்லிவிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு இதை யூஸ் பண்ணக்கூடாது விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும்னு அப்புறம் அந்த பவுடர் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஆர்டர் போட்டு அதிகம் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் ஏன்னா இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அது வந்த அப்புறமா அதில் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துச்சு ஆனால் கேக்கு வந்துட்டு ஹைட்டு கொஞ்சம் சில நேரம் ஹைட்டு வராது சில நேரம் உள்ளே குழி விழுந்துடும் அந்த மாதிரி எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் கொரோனா டைம் வந்துச்சு கொரோனா டைம்லேயும் நான் ரொம்ப ஒன்றும் நல்லா செய்ய மாட்டேன் ஓரளவுக்கு சேர்ந்துட்டுருந்தேன் ஆனால் அந்த பேக்கரியெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு பார்த்திங்களா அதனால் அந்த டைமில் ஒரு ஒன்று ரெண்டு ஆர்டர் கிடைக்கும் அதுவும் என்றைக்காக தான் கிடைக்கும் ரொம்பலாம் கிடைக்காது அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த பேக்கிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த பாக்ஸு பேஸு அதெல்லாம் எப்படி கிடைக்கும் எங்கே வாங்கணும்னே தெரியாது ஒரு வழியாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் வாங்கின அப்புறம் மட்டும் கேக்கு டெக்கரேஷன் ஒழுங்காகவே வராது நான் கண்ட மட்டுக்கு இந்த கையில் கோன் நம்ம பிழிஞ்சு குத்துவோம் தெரியுமா கோன் போடாத போட தெரியாதவி அந்த கோனை பிடிச்சிட்டு அப்படியே பிழிஞ்சு ஊற்றுவாங்கல்ல அதே மாதிரி தான் கேக்லேயும் கண்ட மட்டுக்கு டிசைன் போட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு நினச்சிக்கிடுவேன் அதுக்கப்புறம் அந்த கேக்கை இப்போ நான் பார்க்கும்போது ஐயா இவ்வளோ கேவலமாக செஞ்சு கொடுத்தோன்னு தோணும் ஆனால் ஓகே அந்த டைம் வந்துட்டு பேக்கரி இல்லாத காரணத்தினால எனக்கிட்ட வாங்கி அவங்க தின்னணும் நிலம ஆகிப்போச்சு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் கேக் ஆர்டர் வரவே செய்யாது என்றைக்காவது ஒரு நாள் வரும் அந்த அந்த அன்னைக்கு எனக்கு ஒரே தீபாவளி தான் ஒரு கேக் ஆர்டர் கிடச்சினாலும் தீபாவளி மாதிரி வச்சு கொண்டாடிடுவேன் நல்லா சூப்பராக இருந்து செய்வேன் சூப்பராக செய்ய நினச்சி ஐயமாக செஞ்சு கொடுப்பேன் கேக் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாடல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு நான் பின்னே நல்லா செஞ்சு கொடுக்கலன்னா யார் என்கிட்ட ஆர்டர் தருவாங்க அதனால் ஆர்டரே வராதா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இப்படி தெண்டத்தை இழுத்து வச்சுட்டே இருந்தேன் இன்னொரு சைடில் என்னன்னா இன்னொரு யூடியூப் சேனலும் இருந்துச்சு அந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னா குமரி பொண்ணு சமையல் அது என்னோடய சேனல் தான் அதனால் அதில் வந்து என்னென்னா கிறுக்கு மாதிரி கண்டகண்ட கட்ட வீடியோவெல்லாம் போடுவேன்னா அதுலேருந்து வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போயிட்டாங்க ஆனால் நம்ம குக்கிங் வீடியோ போட்டால் வியூஸே போகாது அது வியூஸ் போச்சா இல்லையோ நான் வந்துட்டு நல்ல பொருளை வாங்கி வாங்கி சமைச்சு சமைச்சு போடுவேன் ஆனால் வியூஸ் போகவே செய்யாது அதில் கேக் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் ஆனால் வந்துட்டு எனக்கு கேக் ஆர்டரே வராது அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அந்த வீடியோ சேனலே போட வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பொருள் வாங்கி வீடியோ போட்டோன்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சேனலை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நாள் அப்படியே தான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு என்னென்னா ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிச்சு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய சைட்டில் நிறைய வேறு வேறு இதுக்கு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குமா அதனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எவ்வளோ கேட்டாலும் நான் எவ்வளோ தான் கேட்டேன்னாலும் வாங்கி தருவாங்க அவங்க சாலரியிலேருந்து ஒரு பைசா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக என்கிட்ட தான் தருவாங்க நான் என்ன செய்வேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம் நான் வந்து பிஇ படித்து முடிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் வேலைக்கு போகல பையனை பார்த்துட்டு அப்படியே வீட்டில் தான் இருப்பேன் அதுக்கப்புறமா இப்படியே இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம கலைவாணியின் சமையலறை வ்ளாக்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லவே இல்லை யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை ஏன்னா திருப்பியும் சொல்லிக்கிட்டே ஐயோ அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துரும்ல ஐயோ அடுத்த இழுத்து வைக்கிறாளேன்னு அதனால எதுவுமே சொல்ல வேண்டாம் நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு வ்ளாக்ஸ் மாதிரி எடுத்து போடலாம் ரூபாய் செலவழித்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வளாக்ஸ் போடுவேன் வியூஸே போகாது அடுத்து ஒன்று நினச்சேன் ஐயோ நம்மளுக்கு ஒரு வகையிலே இந்த யூடியூப் கை கொடுக்காது போலன்னு சொல்லிட்டு அப்படியே வ்ளாக்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன் திருப்பி எனக்கு வந்துட்டு கேக் ஆர்ட்ரு வரவே செய்யாது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேக் ஆர்டர் வரும் அதை எடுத்து நம்ம கண்டினியூஸாக போட முடியாதுல்ல அப்படியே நான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் பற்றி ஒரு மினி கேக் ஆர்டர் வந்து அந்த மினி கேக்கை வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் போடலை அதுக்கப்புறமா என்னென்னா எனக்கு வந்துட்டு விலாக் எடுக்க மூடே இல்லை ஒரு நாள் சிறையா இருந்தால் அந்தால நான் என்ன பண்ணேன்னா அந்த மினி கேக்கையே ஷார்ட்ஸை வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த ஷார்ட்ஸ் வந்து உடனே ஒன்றும் வியூஸ் போகலை கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிட்டு அப்போ நிறைய பேர் அந்த வீடியோவில் இருந்துட்டு பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு கேக் ஆர்ட்ரு கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் நான் நினச்சேன் சரி இனிமேல் வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு கேக் ஆர்டரு வரக்கூடிய வீடியோவே எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு ரெண்டு மினி கேக் ஆர்டர் வந்துச்சு ஒரு ரெண்டு வேற கேக் ஆர்டர் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அப்படி போட ஆரம்பித்தேன் அந்த கேக் வீடியோ எல்லாமே நல்லா சூப்பராக போக ஆரம்பித்து அந்த கேக் வீடியோவிலேருந்து நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் கால் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் கூட்டிட்டாங்க அப்போ டெய்லி நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கேக் ஆர்டர் இருக்குமோ அந்த கேக் ஆர்டராக நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த கொஞ்சம் நல்லா வியூஸ் போவோம் அடுத்து திருப்பி அதுலேருந்து ஆர்டர் வரும் அப்படி அப்படி டெய்லி ஆர்டர் இருந்து நான் டெய்லி வீடியோ போட மாதிரி இருந்துச்சு அப்படி நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்தாங்க நிறைய 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 சப்போர்ட் கொடுத்தாங்க டெய்லி கால் பண்ணி சின்ன பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்க கால் பண்ணி அக்கா அவங்க கேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு நாலு மாசம் இப்போ ஒரு நாலு மாசமா தான் எனக்கு நிறைய ஆர்டர் வருது ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஆர்டர்லாம் வரல அஞ்சு வருஷமா சும்மாவே வெட்டியா தான் இருந்தேன் நான் வெட்டியா இருந்தாலும் சரி ஏதாவது செய்தாலும் சரி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹஸ்பண்ட் மட்டும் சப்போர்ட்டாவே இருந்தாங்க என்ன வேணாலும் செய்துக்க பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க என்ன வேணாலும் நான் செய்வேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுதுன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சு அது வரைக்கும் அவங்கள்ட்ட நான் சொல்லவே இல்லை எங்கள் வீட்டுக்கும் தெரியாது எங்கள் அம்மா வீட்டுக்கும் யாருக்குமே தெரியாது எங்கள் தங்கச்சி கூடயுமே இந்த சேனல் அவங்களுக்கு தானாக ரெக்கமெண்டேஷனில் போன அப்புறம் தான் அவளே பார்த்துட்டு என்னை கேட்டால் என்கிட்டயான்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அப்படி தாங்க நான் நானும் தொடக்கத்துலேருந்தே நிறைய கேட்காட்டு கிடைக்கல திடீர்னு இப்போ தான் ஒரு நாலு மாதமாக இந்த சேனல் நல்லா க்ரோத் ஆன அப்புறமா தான் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது அதனால் நிறைய பேர் நீங்கள் என்னட்ட கேட்குறீங்க எக்கா எப்படி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னு இப்படி தான் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் எல்லாம் வருது அதனால் ஏதாவது ஒரு வகையில் நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதுதான் என்னோடய பேக்கிங் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாய்